கமாடிட்டி மார்க்கெட்ல எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பை லிமிட் ஆர்டர், செல் லிமிட் ஆர்டர், பை ஸ்டாப்லாஸ் ஆர்டர், செல் ஸ்டாப்லாஸ் ஆர்டர், மார்க்கெட் பை ஆர்டர் அண்ட் மார்க்கெட் செல் ஆர்டர். பை லிமிட் ஆர்டர், பை லிமிட் ஆர்டர்னா என்னன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட கீழே பை பண்ணுறது. அதாவது பேரம் பேசி வாங்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து பை ஆர்டர். எக்ஸாம்பிளுக்கு இப்போ காய்கறி மார்க்கெட்டுக்கு போறீங்க, ஒரு கிலோ தக்காளி வந்து 20 ரூபா சொல்றாரு, நீங்க 15 ரூபா கொடுத்தா தான் வாங்குவேன்னு சொல்றீங்க. 15 ரூபாய்க்கு அவர் தந்தாருன்னா நீங்க வாங்குவீங்க, இல்லைன்னா நீங்க வாங்க மாட்டீங்க. ஸோ அவர் 15 ரூபாய்க்கு கொடுத்தாருன்னா வியாபாரம் முடிஞ்சிடும், அவர் 15 ரூபாய்க்கு கொடுக்கலன்னா வியாபாரமே நடக்காது இங்க. ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 123 இருக்கு, நீங்க வந்து 122.8 எப்போ வருதோ அப்போ நீங்க வாங்குறேன்னு சொல்றீங்க. ஸோ எப்போ அது இந்த 122.8 வருதோ அப்போதான் உங்களுடைய ஆர்டர் ட்ரிகர் ஆகும், இல்லைன்னா ஆர்டர் ட்ரிகர் ஆகாது. செல் ப்ரைஸுங்கிற இடத்துல உங்களுக்கு 122.8 வந்து வரணும், அப்படின்னா தான் இந்த ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகும். ஓடியனில் எப்படி ஒரு பை ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். F1 பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாக்ஸ் இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் வரும், அதுதான் பை ஆர்டர் பாக்ஸ். இதில் எக்ஸில் M6 ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்காது. தென் டைப், டைப்பில் பார்த்தீங்கன்னா RL SL ரெண்டு டைப் இருக்கும், இதில் நீங்கள் RL வச்சுக்கோங்க. தென் சிம்பிள், எக்ஸ்பைரி டேட், இது எல்லாமே நீங்கள் பை டிஃபால்ட்டாக அதுவே எடுத்துக்கும். ஸோ இதில் எந்த மாற்றமும் நம்ம செய்ய வேண்டாம். தென் நம்பர் ஆஃப் லாட்ஸ், உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்றாப்பில் உங்களுடைய லாட் சைஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். தென் ப்ரைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் 122.8 பை பண்ணணும்னு நினைக்கிறதுனால நான் 122.8 பிளேஸ் பண்ணியிருக்கிறேன். தென் கேரி ஃபார்வர்ட், ப்ராடக்ட் டைப் வந்து கேரி ஃபார்வர்ட் வச்சுருக்கேன். வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா டே வச்சுருக்கேன். டே அப்படின்னு என்னென்னா இந்த ஆர்டர் இன்றைக்குள்ளே ட்ரிகர் ஆகலைன்னா ஆர்டர் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ அதனால தான் வேலிடிட்டின்னு வச்சு டே வச்சுருக்கேன். தென் சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். தென் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்த உடனே இந்த ஆர்டர் வந்து பெண்டிங் ஆர்டராக பிளேஸ் ஆகிடும். F3 பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த பெண்டிங் ஆர்டரும் பார்க்க முடியும். ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் F3 பட்டனை ப்ரெஸ் பண்ணி அங்கே உங்களுடைய ஆர்டர் இருக்குதான்னு சொல்லிட்டு முதல்ல செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு செல் லிமிட் ஆர்டர். ஸோ பை லிமிட் ஆர்டர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் செல் லிமிட் ஆர்டரும். லெட் ஸ்கிரிப்டை நான் 123.5 செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ LTP பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 123, செல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 123.1, பை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 123. ஸோ இப்போ எப்போ வந்து பை ப்ரைஸில் 123.5 வருதோ, அதாவது பை ப்ரைஸுங்கிறது பை ப்ரைஸ் காலம், மேலே LTP செல் ப்ரைஸ் பை ப்ரைஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதில் பை ப்ரைஸில் 123.5 வருதோ அப்போ இந்த ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகிடும். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட மேலே செல் பண்ணுறது தான் செல் லிமிட் ஆர்டர். இதை எப்படி ஓடிங்கில் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். F2 பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். F2 பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்குற இந்த ஒரு பாக்ஸ் வந்து, இது வந்து ரெட் கலரில் இருக்கும் இந்த பாக்ஸு, இதில் டைப்பில் RL வைங்க. தென் நம்பர் ஆஃப் லாட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். தென் ப்ரைஸில் 123.5. ஸோ தென் வேலிடிட்டி டே வச்சுருக்குறேன். தென் சப்மிட் ஓகே கொடுக்குறேன். இப்போ F3 பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ஆர்டர் வந்து அந்த பெண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்கும். ஸோ எப்போதுமே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் F3 பட்டன் அழுத்தி ஆர்டர் இருக்குதுன்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் வி மூவ் ஆன் டு பை ஸ்டாப்லாஸ் ஆர்டர். அதாவது பை ஸ்டாப்லாஸ் ஆர்டர்னா என்னென்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட மேலே பை பண்ணுறது தான் பை ஸ்டாப்லாஸ் ஆர்டர். இப்போ நான் லெட்டை 123.30 பை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓடிங்கில் எப்படி பிளேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ டைப்பில் வந்து RL SL பிளேஸ் பண்ணுறேன். தென் நம்பர் ஆஃப் லாட்ஸ் என்னுடைய கேபிட்டலுக்கு ஏற்றாப்பில், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்றாப்பில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் ப்ரைஸில் 123.30 பிளேஸ் பண்ணுறேன். ஸோ அதில் எனக்கு ஆர்டர் விழுணும்னு நினைக்கிறதுனால நான் 123.3 பிளேஸ் பண்ணுறேன். தென் ட்ரிகர் ப்ரைஸ், ட்ரிகர் ப்ரைஸுங்கிறது என்னென்னா
ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிகர் பிரைஸ் தான் உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகும். அதாவது இப்போ எப்போதுமே ட்ரிகர் பிரைஸ் வந்து நம்மளுடைய செல் பை பிரைஸை விட கீழே கம்மியாக தான் வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிகர் ப்ரைஸை ஹிட் ஆகி அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே நம்மளுக்கு அந்த செல் ப்ரைஸ் வருதோ அந்த இடத்துல உங்களுக்கு அதான் உங்களுக்கு ஆர்டர் ப்ரைஸ் வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செல் ப்ரைஸில் 123.25 தொடாமல் 123.30 வந்துருச்சு தொட்டுருச்சு அப்படின்னா ஸோ டைரெக்டாக 123.30 ஒரு பை ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். ஒருவேளை 123.25 ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா அதாவது செல் பை ப்ரைஸ் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ 123.25 பை ஆர்டர் ட்ரிகர் ஆகிடும். தென் சப்மிட் கொடுங்க, தென் ஓகே கொடுங்க, தென் F3 பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுங்க. இட்ஸ் மூவ் ஆன் டு செல் ஸ்டாப் லாஸ் ஆகும். அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட கீழே செல் பண்ணுறது தான் செல் ஸ்டாப் லாஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் LTP வந்து 123.95, செல் ப்ரைஸ் 123.95, பை ப்ரைஸ் வந்து 123.90. ஸோ நான் 123.50 நான் செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் F2 பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். F2 பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே நீங்கள் பார்க்குற இந்த பாக்ஸ் இருக்கும். இதில் டைப்பில் வந்து RLக்கு பதிலாக SLங்கிறது ஸ்டாப்லாஸ் ஆர்டர். ஸோ தென் வந்து லாட்ஸ் நம்மளுடைய கேபிட்டல் கேக்காப்பில் நம்ம லாட்ஸ் டிசைட் பண்ணிக்கலாம். தென் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 123.5. இதில் உங்களுக்கு ட்ரிகர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா செல் ப்ரைஸை விட ட்ரிகர் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து 123.55 அதாவது ஃபஸ்ட்டு ட்ரிகர் ப்ரைஸை ஹிட் ஆகும். அதுலேருந்து 123.5 இந்த ரெண்டில் எது ஃபஸ்ட்டு ட்ரிகர் ஆகும், எது எதில் வந்து பை ப்ரைஸ் வருதோ அதில் வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். தென் சப்மிட், தென் ஓகே, தென் F3 பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். தென் மார்க்கெட் பை ஆர்டர். மார்க்கெட் பை ஆர்டருங்கிறது என்னென்னா எந்த ஒரு பேரமும் பேசாமல் விற்கிறவர் சொல்கிற விலையிலேயே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறது தான் மார்க்கெட் பை ஆர்டர். இப்போ லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 123.95, செல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 123.95, பை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 123.90. இப்போ இதில் டைப்பில் வந்து ஆர்எல் ப்ளேஸ் பண்ணுறேன் அண்ட் லாட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். தென் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 0. அதாவது இப்போ செல் ப்ரைஸில் 123.95 இருக்குல்ல, இப்போ நான் 0 போடுறதுனால கரண்ட்டில் இப்போ அங்கே செல் ப்ரைஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூவில் ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகும். இப்போ ப்ராடக்ட் டைப்பில் கேரி ஃபார்வர்ட், வேலிடிட்டியில் டே, தென் சப்மிட் ஓகே கொடுத்த உடனே ஆர்டர் இனிஷியேட் ஆகும். இப்போ இதை எங்கே செக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட் ப்ளஸ் F6 அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்களால் அங்கே பார்க்க முடியும். M2M ஒரு காலம் இருக்கும், அதில் உங்களுக்கு கரண்ட்டில் இப்போ ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கான்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு காட்டும். தென் சேம் டு மார்க்கெட் செல் ஆர்டர். ஸோ மார்க்கெட் செல் ஆர்டர்லேயும் அதே மாதிரி தான், செல் ப்ரைஸில் 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து உடனே இனிஷியேட் ஆகிடும். அது இனிஷியேட் ஆகக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பை ப்ரைஸில் அப்போ என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ. இப்போ இங்கே 0 போடுறதுனால 123.90 உடனே ஆர்டர் இனிஷியேட் ஆகிடும். ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு ஆல்ட் ப்ளஸ் F6 ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் M2M உங்களுக்கு அதாவது M2Mங்கிறது மார்க்கெட் டு மார்க்கெட், அதில் உங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னங்கிறது அதில் டிஸ்பிளே ஆகும். தேங்க்யூ.